ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல 8 அணிகள் விளையாடுறாங்க. இந்த 8 அணிகளுக்குள்ளே நிறைய அணிகள்ல கேப்டன்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன வருஷம் ஐபிஎல் அணில இருந்த அதே வீரர்கள் இந்த வருஷம் ஐபிஎல்ல அதே அணில இல்ல. நிறைய வீரர்களை வேற வேற அணிகள் ஏலத்துல எடுத்திருக்காங்க. இதனால இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல எந்த அணி வின் பண்ணும் அப்படின்ற ஆவல் ரசிகர்கள் மத்தியில ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு. இது குறித்து பிரபல ஜோதிடர் டீன் ஸ்டோன் குளோபோ இவங்க வந்து இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு கணிச்சு வச்சிருக்காங்களாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி, இந்த ரெண்டு அணியுமே இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல கண்டிப்பா கப்ப வெல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டு அணிகளோட கேப்டன் ரகானி வில்லியம்சன், இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜோதிடப்படி இவங்களுக்கு வந்து இப்ப நல்ல நேரம் இல்லையா, அதனால கண்டிப்பா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல இவங்க வந்து வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, தோனி கம்பீர் இவங்க ரெண்டு பேருமே ஐபிஎல் மேட்ச்ல ஆல்ரெடி ரெண்டு வாட்டி ஐபிஎல் மேட்ச்ல வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றி இருக்காங்க. இவங்களோட ஜாதகப்படி இவங்க இதுக்கும் மேல இவங்க கோப்பையை கைப்பற்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியும் கண்டிப்பா இந்த வாட்டி கோப்பையை கைப்பற்றாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறது 4 அணி தான், அதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்க போறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி, இந்த ரெண்டு அணிக்குமே கோப்பையை கைப்பற்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எந்த அணி தான் வின் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மீதம் இருக்கிறது 2 அணி தான், அது நமக்கே தெரியும். ஒன்னே கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. இந்த ரெண்டு அணியோட கேப்டன் விராட் கோலி, அஸ்வின் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகப்படி இப்ப நல்ல நேரம் நடந்துட்டு இருக்கான். அதனால இந்த ரெண்டு அணிகள்ல ஒரு அணிகள் கண்டிப்பா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல இவங்க தான் வந்து கப்பை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜோதிடரோட கணிப்புக்கு நிறைய சிஎஸ்கே ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம், கண்டிப்பா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் கப்பை வின் பண்ணும் அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.